நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நான் அவங்க பேசுகிறேன். இந்த வீடியோ பகுதியில் 12th தமிழில் இயல் 3 ஒரு சிறுகதை வந்து பார்க்க போகிறோம். சிறுகதையோட நம்ம சிறுகதை படிக்க போகிறதில்ல, அதற்கான ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூமணி அவர்கள், சரிங்களா? அதாவது இவர் உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூ மாணிக்க வாசகர் என்ற பேர் தான் சுருக்கி பூமணி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாரு. இவர் வந்து உரிமை தாகம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து எழுதியிருக்காரு. அப்போ இவருடைய நூல்கள் ஃபுல்லாகவே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் என்னென்ன புதினம் எழுதியிருக்காரு, இவர் என்னென்ன சிறுகதை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போ பூ மாணிக்க வாசகர், பூ மாணிக்க வாசகர் தான் சுருக்கி என்னென்னு போட்டிருக்காரு. மாணிக்கம் அப்படிங்கிறத மணின்னு போட்டார், மாணிக்க வாசகர் தான் பூ மணி அப்படின்னு சொல்லி உரிமை தாகம். நம்ம ஷார்ட்கட் ஆகச்சலாம், தாகம் அப்படின்னாவே பூக்கு என்ன பண்ணுவோம், பூக்கு தாகம் அளிக்கும். இந்த பூ வந்து விற்கிற மணி அப்படிமாரி பூவுக்கு வந்து தாகம் தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் பூவில் தண்ணி தெளிச்சிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம், பூ வாடாமல் இருக்கும் அப்படிமாரி உரிமை தாகம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூல்வழி வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, நூல்வழி பாருங்கள். பூமணி அவர்கள் உண்மையிலுமே பேர் பூமணின்னு பேர் வந்தது காரணமே என்னென்னா அதை சுருக்கிட்டார். என்னென்னா பூ மாணிக்கவாசல் என்ற பெயரை சுருக்கி பூமணி என பெயரில் அந்த சிறுகதை எழுதி வந்தார் அப்படி சொல்கிறாங்க. உரிமை தாகம் என்னும் சிறுகதை, இவர் வந்து பூமணி அவர்கள் கரிசல் எழுத்தாளர்கள் ஒருவர், சரிங்களா? இப்போ எப்படி நான் வச்சுன்னா பூ இருக்குங்க, அந்த பூ எந்த மண்ணில் விளையும், கரிசல் மண்ணு தான் விளையும். அந்த பூவுக்கு என்ன தாகம் எடுக்கும், தண்ணி தெளிச்சிட்டே இருந்தால் அந்த பூ வாடாமல் இருக்கும் அப்படிமாரி சொல்லுவாங்களா பூ கடையில். அந்த மாதிரி அதுமாதிரி பூ எப்படி கட்டுவாங்க, கூட்டு அந்த கூட்டு கூட்டாக வச்சு கட்டுவாங்க. இவர் எந்த துறையில் இருக்கார், பூ வந்து பூமணிங்கிறவர் கூட்டுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றுக்கார். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றுற கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வேலை பார்த்துருக்காரு துணை பதிவாளராக, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அந்த பூ என்ன பண்ணுவோம், அந்த பூ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பூமணி வந்து பூ விற்கிறாரு. பூமணி வந்து பூ விற்க போகிறாரு. ஃபஸ்ட்டு பூ விற்கிறது முன்னாடி என்னென்ன செயல்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டு, பூ போயிட்டு அறுவை எடுத்துகிட்டு போய் அறுத்துட்டு வரணும். அந்த வயிற்று பழப்புக்காக அந்த பூ விற்பாங்க. அது வந்து நார் வச்சு கட்டுவாங்க, நொறுங்கள்னால் நார் வச்சு கட்டுவாங்க. அது ஒரு ரீதியாக எந்தெந்த பூ எப்படி வச்சு கட்டணும் அது ஒரு ரீதி இருக்குது. நடுவில் அந்த கல் ரோஸ் இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க, அதுக்குன்னு ஒரு ரீதி இருக்குது. இதெல்லாம் வந்து சிறுகதைங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா கூட சிறுகதை ஈஸியாக ஞாபகம், அரு வயிறு நொறு இந்த மாதிரி ரூ ரூன்னு வந்தாவே இது என்னது ரூன்னு வருதா, அரு வயிறு நொறு அப்படின்னா இதெல்லாம் வந்தாது சிறு. இதெல்லாம் எல்லாமே இது மூணுமே வந்து என்னது சிறு. எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டாக ரீதின்னு இருக்கு, சரிங்களா? இது எல்லாமே சிறுகதைகள் தொகுப்புகள் சொல்லிடலாம். பூமணி எழுதிய சிறுகதைகள் எதுன்னு சொல்லிட்டா அரு வயிறு நொறு சிறு, சிறுனா சிறுகதைகள், சரிங்களா? அதில் ரீ உரு வந்துச்சுங்களா, அதான் சொல்லிருக்கேன். பூ அறுக்க போவார், வயிற்று பழப்புக்காக நார் வச்சு கட்டுவாங்க, நாருனா நொறுங்கல்கள், அது ஒரு ரீதியாக வச்சு கட்டுவாங்க. இது எல்லாமே சிறுகதை தொகுப்புகள், பூமணியின் சிறுகதை தொகுப்புகள். நெக்ஸ்ட் வந்து புதினங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4 தான் இருக்குது. வெக்கை பிறகு அஞ்சாடி கொம்மை, சரிங்களா? ஓகே, இது வந்து எப்படின்னா புதினங்கள், புதினங்கள்னால் அதுக்கப்புறம் என்னது அந்த பூனா என்னது பூனா வந்து வெக்கை அதாவது வெயில் அடிக்காமல் பார்த்துக்கணும். பிறகு வந்து 5:30 கொண்டு போகணும், 5:30 கொண்டு போகணும். அப்படின்னா தான் அந்த பூ வந்து காலைல போய் ஸ்கூல் பசங்கள்லாம் கொடுக்க முடியும். அப்படிமாரி 5:30 கொண்டு போகணும், 5 கொண்டு போகணும் அப்படின்னா கொம்மை வெக்கப்படாமல் பார்த்துக்கணும். பிறகு தான் அப்புறம் வந்து பணம் வந்து வருமானம் வரும். அப்படிமாரி சில வெக்கப்படாமல் பார்த்துக்கணும், பிறகு 5:30 எஞ்சி கொண்டு போகணும் பூ விற்கிறது. இதெல்லாம் வந்து புதினங்கள், சரிங்களா? இது வந்து கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கருவேலம் பூக்கள், பூமணி அப்படின்னாவே அதில் முக்கியமான பூ என்ன பூ, கருவேலம் பூ. கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை இயற்றவர் யாருங்க, வந்து இவர் தான் பூமணி அவர்கள் தான். சில பூனாவே முக்கியமான பூ கருவேலம் பூ, அது திரைப்படுத்திக்கிட்டுருக்காரு. அதில் வந்து ராதிகா கூட நடிச்சிருப்பாங்களாம், படம் போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அஞ்சாடி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு கிடைக்கப்பட்டதுன்னா 2014. இங்கே பார்த்தோம் இல்லையா அஞ்சாடி, இந்த அஞ்சாடி அப்படிங்கிற இந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கேட்பாங்க. பூமணி அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் அஞ்சாடி. அஞ்சாடினாவே நம்ம 14 ஆகும், பிப்ரவரி 14 நம்ம என்ன பண்ணுவோம், 5 நம்ம அப்பா அம்மா பார்த்துருவாங்க, எங்கேயா படத்துக்கு போனால் இல்லை வெளியே எங்கே ஊர் சுற்று போனால் 5 நான் ஏதாவது அப்பா அம்மா பார்த்துருவாங்க. 14 கூட நான் வச்சுலாம், 5 அஞ்சாடி, 14 5 அஞ்சாடி சாகித்ய அகாடமி புதினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருங்களா. பூ மாணிக்கவாசம் சுருக்கி பூமணின்னு சொல்கிறான். பூனா என்ன பண்ணுவான், போய் வயிற்று பழப்புக்காக போய் அறுத்துட்டு வருவாங்க, நார் வச்சு கட்டுவோம், அது ஒரு ரீதியாக கட்டுவோம், அவ்வளோதான் சிறுகதை. ரூன்னு வரும் சிறுகதை. அப்புறம் வெக்கப்படாமல் பார்த்துக்கணும், அது தாகம் தண்ணி தெளிக்கணும், தாகம்னா அதுக்கு தாகம் எடுக்கும் உரிமை தாகம். பிறகு 5:30 எஞ்சி கொண்டு போகணும், வெக்கப்படாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து புதினம். இதில் முக்கியமான புதினம் வந்து 2014 5 தாங்க, சரிங்களா? பூ வச்சு கூட்டு கூட்டாக தான் வச்சு கட்டுவோம், ஒன்றா வச்சு கட்டுவோம், அதை கூட்டுறதுறை வேலை பார்த்துருக்காரு, அவ்வளோதாங்க. சிம்பிளாக இருக்குங்களா? இப்போ பாருங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும், ஜஸ்ட் இதை பார்த்து வச்சு நல்லது தெரிந்து கொள்ளணும் கொடுத்துருக்காங்க. சொல் பொருள் மாதிரி அணையம் அப்படின்னா என்னது, நிறைவானது. அணையம்னா நிறைவானது. எச்ச வந்தவன் அப்படின்னா ஏழையில் எளியவன், ஏழையில் எழுந்தவன். இப்போ சவுந்தர் வந்து ஏழையாகவும் எளியூரா எளியூராகவும் வந்து மதிப்பான் அப்படிமாரி, ஏழை எளியூரா மதிப்பான் சவுந்தர் அப்படிமாரி சவுந்தவன், ஹெச் சவுந்தவன். நெக்ஸ்ட்டு கீழத்தார் அப்படின்னா புன்செய்யின் ஒரு பகுதி, கீழத்தார்னா இது புன்செய்யின்
நம்ம என்ன சொல்கிறோம், கீழே விழுந்தால் புண்ணு வந்துடும், காலில் புண்ணு அடிபட்டுரும், குழந்தைங்களாம் கீழே விழுந்தால் காலில் புண்ணு வந்துடும் மாதிரி கீழே தரணும் புன்செய் பகுதி ஒரு பகுதி. கொரா முனுசுன்னா என்னது, விஏஓ அவருக்கு பேர் தான் கொரா முனுசு, கெரா முனுசு, சாரி கெரா முனுசு அப்படி சொல்லுவாங்க. அந்த முனிசிபாலிட்டி அப்படின்னாவே விஏஓ. அதுமாரி கொடை வாங்கல் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல், திருநை அப்படின்னா திண்ணை தான் சிறுக்கி திருநை சொல்கிறாங்க போல், தகஞ்சதை அப்படின்னா முடிந்ததை கொடு தகஞ்சதை கொடு அப்படிமாரி, பிஞ்சை அப்படின்னா புன்செய், பிஞ்சை புன்செய்ன்னு சொல்கிறாங்க. ரோசினா உரசுதல், ரோசினா உரசுதல் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வாந்தக்கமாக அப்படின்னா இணக்கமாகன்னு அர்த்தமா, விதைப்பெட்டி அப்படின்னா அது விதைப்பெட்டின்னு சொல்லணும், வெள்ளங்காட்டி அப்படின்னா வெள்ளைன்னா ஏஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா விடியற்காலை, வேண்டாரா அப்படின்னா வேண்டாத அதில் இருக்குது, திருகு அப்படின்னா மாவு அரைக்கும் கல், நம்ம கையில் தான் அந்த காலத்தில் கையில் தான் அந்த மாவு அரைப்பாங்க, அந்த மாவு அரைக்கும் கல் கையின் ஆகுச்சினும், இப்போ தான் கிரைண்டர். குறுக்கம் என்றால் சிறிய நிலப்பரப்பு, சின்னதாக இருந்தாலும் குறுகலாக இருக்குது என் நிலப்பரப்பு, குறுகலாக இருக்குது சின்னதாக இருக்குனா, குறுகலாக இருந்தாலும் சின்ன நிலப்பரப்பாக இருந்தாலும் அது ஒன்று தான் அப்படிமாரி பாதுகாக்கணும். கடகம் என்றால் ஓலைப்பெட்டி, சில அந்த கடக ராசிக்கு மட்டும் ஓலை கிடைக்கவே இல்லைன்னு வச்சுங்க, கடகம் ஓலை வந்து எங்கே கிடக்குதுன்னே தெரில, கடக ராசிக்கு கிடக்குதுன்னே தெரில அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ அவங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்போ நான் கேட்குறேன், பூமணி அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது, எந்த ஆண்டு அப்படி சொல்லுங்கள். அதுமாரி பூமணி இயக்கிய ஒரு திரைப்படம், பூமணி இயக்கிய ஒரு திரைப்படம் எது, எந்த திரைப்படம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த அறுப்பு ரூருன்னு வரும், அறுப்பு வயிறு அப்புறம் நொறுங்கல்கள் இதெல்லாம் வந்து புதினமாக சிறுகதையான்னு சொல்லுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இவர் எங்கே பூமணி அவர்கள் வேலை பார்த்தது, எங்கே எந்த எங்கே வேலை பார்த்தார் அப்படி சொல்லுங்கள் சரிங்களா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிஞ்சை அப்படின்னா அது என்னென்னு சொல்லுங்கள், தெரிந்து கொள்ள படிச்சிருப்போம் பிஞ்சை அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள், கீழத்தார் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள், கீழத்தார் தெரிந்து கொள்ளணும்னா சொல் பொருள் மாதிரி கீழத்தார்லாம் என்னென்னு சொல்லுங்கள், அதுமாதிரி திருநை அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சி நம்புகிறேன், மீண்டும் அடுத்தோட பேர் சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த பூமணினா பூ தான் ஷார்ட்கட்டு, ஈஸியாக நான் வச்சுலாம், பூ கருவேலம் பூவே, அப்புறம் பூ வாடி போனால் தாகம் தண்ணி எடுக்கும், பூ வந்து வயிற்று பொழுது அறுத்துட்டு போகிறோம் சரிங்களா, அப்புறம் அறுத்துட்டு போயிட்டு அது வந்து நார் வச்சு கட்டுவோம், வெக்கப்படாமல் பார்த்துணும், பிறகு 5 மணிக்கு எஞ்சி கொண்டு போகணும் கொம்மை, பிப்ரவரி 14 அஞ்சுவோம் 5 அடி, எல்லாமே ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஈஸியாக ஞாபகம் இருக்கும். மீண்டும் அடுத்தோட போகல சூப்பராக அழகாக சந்திக்கலாம், வாழ்க வேண்டாம், நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நன்றி நன்றி நன்றிங்க.